ஹலோ மக்களே, என் பணிவான வணக்கங்கள். வெல்கம் டு ஸ்டெல்லா சமையல். இன்னைக்கு ஸ்டெல்லா சமையலில் சிக்கன் பிரியாணி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மக்கள் அனைவருக்கும் ஒரு சிறிய வேண்டுகோள். ரெட் கலரில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷன் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நான் போடுற எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அதை நீங்கள் உடனே பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறேன். இந்த டம்ளரில் 2.5 டம்ளர் பாஸ்மதி அரிசியை கழுவி ஊற வச்சுருக்கேங்க. 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். 4 டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும். நம்ம தயிரெல்லாம் சேர்ப்போம், சிக்கனில் தண்ணி விடும். ஸோ 4 டம்ளர் தண்ணி எடுத்தால் போதும். நான் 4 டம்ளர் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் வெங்காயம், 3 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். 4 பச்சை மிளகாவை இந்த மாதிரி நடுவில் கீறி எடுத்து வச்சுருக்கேங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மாதிரி ஒரு 4 டேபிள்ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு எவ்வளோ போடுறோமோ அவ்வளோ நல்லாயிருக்கும். தயிர் 3 டேபிள்ஸ்பூன் எடுத்துக்கலாம். 1 பொடி கொத்தமல்லி, 1 பொடி புதினாங்க. பிரியாணி தாளிக்கிறதுக்கு ஒரு பிரிஞ்சி இலையை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 2 மராத்தி முக்கு, 1 நீட்டு பட்டையை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 1 டீஸ்பூன் சோம்பு, 1 ஸ்டார் அனிஸ் எடுத்திருக்கேன், அதை உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். 3 லவங்கம், 3 ஏலக்காய், 1 ஜாவத்திரியை இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், தனியாத்தூள் 1 டீஸ்பூன், பிரியாணி மசாலாத்தூள் 4 டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலாத்தூள், தேவையான அளவு உப்புங்க. ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு குக்கர் வச்சுக்கலாங்க. குக்கர் காயட்டும். குக்கர் காஞ்சிருச்சுங்க. 75 கிராம் போல் எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் வந்து உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நான் 1/2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நெய்யெல்லாம் நல்லா காஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த இந்த மசாலாலாம் இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து இது நல்லா பொரியட்டும். வெடிக்கும், ஜாக்கிரதைங்க, தள்ளி நின்றுக்கோங்க. இதெல்லாம் பொரிஞ்சிருச்சு. இப்போ நறுக்கி வச்ச இந்த வெங்காயத்தை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா ப்ரௌனாக வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா ப்ரௌனாக வதங்கணும், இல்லைன்னா பிரியாணி சீக்கிரம் கெட்டு போயிடுங்க. மீடியம் சீல வச்சே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் எவ்வளோத்துக்குள்ள வதங்குதோ அவ்வளோத்துக்குள்ள நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக பிரியாணி. பிரியாணியும் சீக்கிரம் கெட்டு போகாமல் இருக்கும். வெங்காயம் நல்லா வதங்குச்சுன்னா நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்கிக்கலாம். கட் பண்ணி வச்ச பச்சை மிளகாவையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க. பாருங்க, வெங்காயம் கொஞ்சம் வதங்கிருச்சு, இன்னும் நல்லா ப்ரௌன் ஆகணும். பிங்கர்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க இந்த சிக்கன் பிரியாணியை குக்கர்லையே. பாருங்க, வெங்காயம் வதங்கியிருக்கு, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு.
இந்த பதத்துக்கு நல்லா வதக்கி விட்டுங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். ரெண்டு மூணு நாலு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா சிம்மிலே வச்சு வதக்கி வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டுலாம் பச்சை வாசனை போயிடுச்சுங்க. இப்போ மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நாங்கள் எங்கள் வீட்டில் காரம் கொஞ்சம் அதிகம் சாப்பிட்றதுனால நான் காரம் கொஞ்சம் அதிகம் சேர்ப்பேங்க. மிளகாத்தூள் எண்ணெயிலே கொஞ்சம் வதங்கிருச்சு. புதினா ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. கொத்தமல்லி புதினாலாம் நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி இந்த மாதிரி வெட்டி போடும்போது ரொம்ப அதிகம் குழையாதுங்க. குழையாமல் இருந்தால் தான் தக்காளி நல்லாயிருக்கும். ரொம்ப குழஞ்சி போச்சுன்னா தக்காளி சாதம் மாதிரி தெரியும். இந்த தக்காளிலாம் கொஞ்சம் வேகட்டோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். தக்காளிலாம் நல்லா பச்சை வடைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. பிரியாணி செய்யும்போது நம்ம நல்லா வதக்கிறதுல தாங்க அந்த டேஸ்ட்டே கிடைக்கும். பாருங்க எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வருது. இப்போ மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க. பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா பச்சை வடை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். சிம்மில் வச்சிடலாங்க கொஞ்சம் நேரம். எல்லாமே எண்ணெய் பிரிஞ்சு பச்சை வடைலாம் போயிடுச்சுங்க. தயிர் சேர்த்துக்கலாம். மூணு டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். எல்லாமே பச்சை வடை போயிடுச்சு. இப்போ சிக்கன் இதுக்குள்ள சேர்த்திக்கலாங்க. நம்ம ஏற்கனவே வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாங்க. நீங்கள் உப்பு பார்த்துட்டு சரியான அளவு சேர்த்துக்கோங்க.
मीडियम फ्लेम इधर निम्सम अब वेगटें विजिल पड़ा कुर मूड सूमा अभी वैचल और निम्सको तरह पाकल ना प्रिंजी चिकन कोईटा वंद मेरी कलर चेजा कुछ कलर चेजाटको कल तक सेतकल से फिल वाला फुल फ्लेम वी को विडला इप पातको कारम पत्लनाको रे पचम इटकल और कल तूकल अरसिबद अभी सर्द सर आयाणी टेस्ट ना कुटें बाहर ना कुमार कुल्क विडण स्टेज अरे मणि नेर ऊरा वे अरस सेतकल ना तं वड़े सेतको एल अरस सेत मे किरी विटल कुकर मीडियम फ्लेम रे विजिल वी इला मीडियम फ्लेम रे विजिल वंदिरुच्चुंग स्टव ऑफ पन्निडलाम प्रेशर पोनदुक्कप्रम कुकर तोरंदु पाक्कलाम कुकर ओपन पन्नि पाक्कलांग पारुंग रोम्ब अलग बिरयानी रेडी आच्चु पारुंग कंडिप्पा नींगलुम इदै वीट्ल ट्राई पण्णि पारुंग इंद वीडियो उंगलुक्कु पिडिच्चिरुंदा लाइक पण्णुंग शेर पण्णुंग कमेंट पण्णुंग मरक्काम सब्सक्राइब पण्णुंग थैंक यू।